சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நிஷ்கல நிஷ்டய நிர்வதி நிஷ்டிதம் நிஸ்வம பண்டித வீரரகூத்வகம் நித்யமுகஸ்மரணீயமுபாஸ்ரயே நிஷ்கல நிஷ்டய சூக்தி விவக்ஷயா. நிஷ்கலமான நிச்சயம், அதாவது சுழங்கா துணிவு என்கிற சூக்தியை விவரிக்க விரும்புகிற அடியேன் நிஷ்கல நிஷ்டய சூக்தி விவக்ஷயா. அந்த விருப்பம் காரணமாக முதலிலே ஆச்சாரிய வந்தனம் பண்ணுகிறேன். அவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர் என்றால், அவரும் இதே துளங்கா துணிவு கொண்ட ஆச்சாரியர். நிஷ்கல நிஷ்டய நிர்வதி நிஷ்டிதம் இந்த துளங்கா துணிவு காரணமாக ஏற்படுகிற நிர்வத்தி இன்பத்திலே நிஷ்டிதம் நிலைத்தவர் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி என்கிற ஆச்சாரியர். நிஸ்ரம பண்டிதம் இணையற்ற பண்டிதரும் ஆன அந்த சுவாமியை உபாஸ்ரயே அடிபணிகிறேன். அவர் தினந்தோறும் வைகரை போதிலே ஸ்மரிப்பதற்கு உரியவர் பிராதஸ்மரணீயர். உஷக்காலத்திலே அவரை நினைத்தால் புண்ணியம். நித்யமுகஸ்மரணீயம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே நீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற பதங்கள் நிஷ்டலம் நிஷ்டயம் நிர்வதி நிஷ்டிதம் நிஸ்ரமம் நித்தியம் என்று ஆறு பதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வரியின் ஆரம்பத்திலும் இந்த பதங்கள் வந்திருக்கின்றன. அதனாலே ஏற்பட்டது சொல்லணி. சப்தாலங்காரம் பாதாபிப்ராசம் என்பது. அது தவிர நாம் பேச வந்த விஷயத்துக்கும் நாம் வணங்க வந்த ஆச்சாரியருக்கும் ஒரு பொதுவான பண்பு. விஷய நாம் பேச வந்த உபன்யாசத்துக்கு எது விஷயமோ அந்த பண்பு அந்த ஆச்சாரியரிடம் இருந்தது என்பதை நிஷ்டல நிஷ்டய நிஷ்டிதரை நிஷ்டல நிஷ்டய சூக்தியை விவரிக்கும் நான் பாடிபணிகிறேன் என்று சொன்னதனாலே அதிலே துவனி மறைந்த கருத்தும் இருக்கிறது. இந்த சப்தாலங்காரமும் துவனி என்பதும் அந்த ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை உகப்பிக்கும். இனி ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஃ தயாதரங்கானுசராஃ கடாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதற்கு தோராயமான தமிழ் அர்த்தம் நின்னருள் பார்வைகள் நிதம் அமுதால் செவி நிரப்பிடும் பேச்சை நிறைய தரட்டும் என்பது. ஹயக்ரீவரே, உன்னுடைய அருள் வழியாக வந்த பார்வைகள் நித்தியம் அமிர்தத்தாலே காதுகளை நிரப்புகிற பேச்சை சரஸ்வதியை நிறையவாக அடியேனுக்கு தரட்டும் என்று பிரார்த்தனை. இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு வரி துளங்கா துணிவு தரும் என்பது. இது மும்மணி கோவையினுடைய ஐந்தாவது பாசுரத்திலே முதல் வரியிலே இருக்கிறது. முழு வரி தூம உள்ளம் துளங்கா துணிவு தரும் என்பது. முதலிலே இதன் பதவுரை தூமறை இருக்கிறதே வேதம்
பரிசுத்தமான வேதம் அதனுடைய உள்ளம் இருக்கிறதே உள்கருத்து, அது நமக்கு துளங்கா துணிவு, துளங்காத ஆட்டம் காணாத அசையாத துணிவு தீர்மானத்தை தரும் கொடுக்கும் என்பது. இந்த துளங்கா துணிவு தரும் என்பதிலே எட்டு ஆழ்ந்துகள் அடங்கி இருப்பதை இப்போது கேட்கப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தின் சாரம் துளங்கா துணிவு தரும் என்பதற்கு எட்டு அர்த்தங்கள் முக்கியமானவை என்பது. ஆரம்பத்திலே அந்த எட்டையும் சுருக்கமாக ஒரு தடவை வரிசைப்படுத்திவிட்டு வேகமாக எட்டு அர்த்தங்களை சொல்லிவிட்டு பிறகு ஒவ்வொன்றாக விளக்கிக் கொள்வோம். ஒன்று, இந்த தீர்மானத்தாலே நமக்கு கலக்கம் தீரும். துளக்கம் என்றால் கலக்கம், அது இந்த துணிவு என்கிற தீர்மானத்தினாலே இல்லா கலக்கம் என்பது துளக்கம் என்பது இல்லாமல் போகும், அது முதல் அர்த்தம். இதே துளங்கா துணிவு தரும் என்பதற்கு இந்த தீர்மானத்தினாலே நமக்கு வருத்தம் தீரும் என்பது இரண்டாவது அர்த்தம். துளக்கம் என்றால் வருத்தம் என்றும் அர்த்தம் இருப்பதாலே. மூன்றாவது கருத்து, இந்த தீர்மானம் நாம் வருந்தாமலே பெற்ற தீர்மானம், நமக்கு அனாயாசமாக கிடைத்துவிட்ட தீர்மானம் என்பது. நாலாவது கருத்து, இந்த தீர்மானம் உறுதியான தீர்மானம், இதை அசைக்க முடியாது, துளங்காதது என்றால் அசையாதது என்றார். ஐந்தாவது கருத்து, இந்த தீர்மானம் துளங்காமை பற்றிய தீர்மானம், அதாவது சோகம் தவிர்ப்பது பற்றிய தீர்மானம். ஆறாவது, துணிவு என்பதற்கு தைரியம் என்று அர்த்தம். துளங்கா துணிவு என்றால், உள்ளம் துளங்கா துணிவு என்றால் மனக்கலக்கம் இல்லாத தைரியமானது அறிவை கொடுக்கும் என்று, ஆம் அறிவு என்று அடுத்த வரியில் உள்ளதோடு சேர்த்து ஆறாவது அர்த்தம். ஏழாவது, இந்த தீர்மானமானது புத்தி செலிக்காமல் வந்த தீர்மானம், துளங்காமல் துளங்குவது என்பதால் அசைந்தாடுவது, அது இல்லாமல் உள்ளம் துளங்காத அறிவு என்பதிலே அன்வைத்து இந்த அறிவு சலனம் அடையாமல் வந்த தீர்மானம் என்பது. எட்டாவது கடைசியானது, துளங்காததும் அறிவு, துணிவு தருவதும் அறிவு என்று அன்வய பேதம். துளங்கா துணிவு தரும் அறிவு என்று இருக்கிறது ஆம் அறிவு என்று, துளங்காத அறிவு துணிவு தரும் அறிவு ஆம் அறிவு என்று அன்பையின் எட்டாவது கருத்து வரப்போகிறது. எப்படி துளங்கா துணிவு என்ற இரண்டே பதங்களிலே எட்டு கருத்துகள் கிடைத்தன என்று கேட்டால், அதற்கு மூன்று காரணங்கள். துணிவு என்பதற்கே மூன்று அர்த்தங்கள் உள்ளன, கையாளலிலும் இருக்கின்றன, அகராதிகளிலும் இருக்கின்றன. துணிவு என்றால் தீர்மானம், துணிவு என்றால் தைரியம், துணிவு என்றால் நம்பிக்கை. இந்த மூன்று அர்த்தங்களும் இங்கே பொருந்துவதாலே நிறைய அர்த்தங்கள் கிடைக்க, நிறைய கருத்துகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டது. இதே போல துளங்குவது என்கிற பதத்துக்கும் மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. துளங்குவது என்றால் கலங்குவது, துளங்குவது என்றால் அசங்குவது, துளங்குவது என்றால் வருந்துவது என்று மூன்று அர்த்தங்கள். துளங்கா என்பதற்கும் மூன்று அர்த்தங்கள், துணிவு என்பதற்கும் மூன்று அர்த்தங்கள். மூன்றாவதாக, துளங்கா என்கிற இடத்திலே விகுதியாக ஒரு ஆ என்று இருக்கிறதே, அதற்கும் அர்த்த பேதங்கள் நிறைய உண்டு. துளங்காத துணிவு என்று ஒரு அர்த்தம், துளங்காமல் தரும் என்று ஒரு அர்த்தம், துளங்காமை ஆகிய துணிவு என்று மூன்று விதமாக அர்த்தங்கள் சொல்லலாம். இப்படி துளங்க என்கிற பதத்துக்கும் ஆ என்கிற விகுதிக்கும் துணிவு என்கிற பெயர் சொல்லுக்கும் ஒவ்வொன்றுக்கும் மூன்று அர்த்தங்கள் கிடைப்பதாலே நாம் சொன்ன எட்டுக்கும் மேலே கூட அர்த்தங்கள் இருக்க கூடுவாயினும் இந்த எட்டு அர்த்தங்களை மட்டும் கூறுவார்கள் அடிக்கடி நமக்கு சொல்லி காட்டி இருப்பதாலே இந்த எட்டு அர்த்தங்களை மட்டும் இன்றைக்கு விளக்கிக் கொள்ளப் போகிறோம். இந்த எட்டு அர்த்தங்களை சொல்லிவிட்டு இந்த எட்டு அர்த்தங்களிலே எவை சகஜமானவை, எவை பூர்வாச்சாரியர்களுடைய சூட்டிகளை நினைக்க வைப்பவை, எவை வியாக்கியானங்களிலே வலியுறுத்தப்பட்டவை என்பதை எல்லாம் விவாதிப்பதற்காக முதலிலே இந்த எட்டையும் ஒவ்வொன்றாக விளக்கிக் கொள்ளப் போகிறோம். முதல் அர்த்தம், துளங்கா துணிவு என்றால் எந்த துணிவாலே எந்த தீர்மானத்தினாலே நமக்கு துளக்கம் கலக்கமானது போய்விடுமோ அத்தகைய தீர்மானம் என்று அர்த்தம்.
இந்த இடத்திலே பாசுரத்திலே சொல்லி பார்த்தால் இந்த பாசுரத்திலே ஒரு கருத்து பின்னாலே வைக்கிறாரே, நாராயணனார்க்கே நாம் அடிமை என்கிற கருத்து பாசுரத்தில் எங்கே இருக்கிறது என்றால், ஆமறிவால் ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் நாராயணனார்க்கே நாம் என்று பின்னாலே வரப்போகிறது. அந்த தீர்மானம் இருக்கிறதே துணிவு, அது துளங்கா துணிவு எனப்படுகிறது. இது திருவெட்டெழுத்து என்கிற அஷ்டாட்சர மந்திரம், திருமந்திரம், மூல மந்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு மந்திரம் நமக்கு தருகிற தீர்மானம். இந்த மந்திரம்தான் தூமறையின் உள்ளமான மந்திரம். இது வைதிகமான மந்திரம், வேதத்திலே சொல்லப்பட்ட மந்திரம். இதனாலே கலக்கம் தீருகிறது என்பது இப்பொழுது நாம் சொல்ல முதல்கிற முதலிலே சொல்ல போகிற அர்த்தம். எட்டு அர்த்தங்களிலே முதலாவது இந்த திருமந்திர அர்த்தம் நான் கற்றுக்கொண்டபடியாலே, அதிலே தீர்மானம் பெற்றபடியாலே நம்முடைய கலக்கமெல்லாம் தீருகிறது என்பது இது அடிக்கடி சுவாமி தேசிகன் வலியுறுத்துகிற கருத்தாகும். இதோ அவருடைய ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே மூல மந்திராதிகாரத்திலிருந்து, இஹ நிஜ பக்ஷ விருத்தைஹி ஈத்ருஷ நிஷ்டா விதிதிஷ்டான்யைஹி த்விசதுஷ்க சார வேதி கங்காஹ்ருத இவ நகச்சதி க்ஷோபம். இதனுடைய அர்த்தம், தனது சித்தாந்தத்துக்கு விருத்தமானவைகளாலும் இத்தகைய நிலைப்பாட்டுக்கு முரண்படுகிற மற்றவற்றாலும் எட்டினுடைய சாரம் அறிந்தவன் கங்கை மடு போலே கலங்காமல் இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த ஸ்லோகம் இங்கே மும்மணி கோவைக்கு மிக பொருந்துவது, மிக அருகிலே வருவது எப்படி என்றால், இந்த மும்மணிக்கோவையில் சொன்ன தீர்மானமும் இந்த ஸ்லோகத்திலே சொன்ன சாரம் என்பதும் ஒன்றுதான். இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலே நாராயணனார்க்கே நாம் அடிமை ஆகின்றோம் என்கிறாரே, இதுதான் த்விசதுஷ்க சாரம். த்விசதுஷ்கம் இரண்டு நாலு, இரண்டை நாலால் பெருக்கினால் எட்டு. அந்த எட்டு இங்கு சொன்ன த்விசதுஷ்கம் அஷ்டாட்சர மந்திரத்திலே வந்த பிரணவம் ந மோ என்று சொன்ன எட்டு எழுத்துக்கள். இந்த எட்டு எழுத்துக்களுடைய சாரத்தை த்விசதுஷ்க சாரம் என்று தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறாரே, அதை நாராயணனார்க்கே நாமடிமை ஆகின்றோம் என்று இந்த பாசுரத்திலேயும் பேசினார். பிறகு இந்த ஸ்லோகத்திலே முடிவிலே நகச்சதிக்ஷோபம் என்கிறாரே, கலக்கமடைவதில்லை என்று அதைத்தான் துளங்கா துணிவு என்று இந்த பாசுரத்திலே பேசினார். மேலும் இந்த ஸ்லோகத்திலே வேதி என்று ஒரு அறிவை பற்றி பேசினாரே, இந்த அட்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தத்தினுடைய ஞானத்தை பற்றி, அதை இந்த பாசுரத்திலேயும் ஆம் அறிவால் ஆர்ந்து என்று கூறுகிறார். இவ்வாறு பல பதங்களாலே இந்த பாசுரம் இந்த ஸ்லோகத்தை நினைவூட்டுகிறது. அதனாலே இந்த ஸ்லோகத்தை இங்கே விளக்குவது மிகவும் பொருந்துகிறது. இந்த ஸ்லோகத்திலே என்ன அர்த்தம் வருகிறது சொல்லியிருக்கிறார் என்றால், உளங்கா துணிவு என்றால் கலக்கத்தை விரட்டும் துணிவு, நமக்கு கலக்கம் ஏற்படாமல் பண்ணுகிற தீர்மானம். நமக்கு ஏற்படுகிற கலக்கத்தை தீர்த்து விடுகிற துணிவு என்று அர்த்தமாகிறது. இது நாம் சொல்லும் எட்டு கருத்துகளிலே முதலானது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வலுப்படுகிறது. இந்த ஸ்லோகத்திலே இன்னும் அனுபவிக்க வேண்டிய அர்த்தங்கள் நிறைய உண்டு. பிரசங்காதி அவற்றையும் சிறிது கோடிட்டு காட்டிவிடுவோம். கங்கை மடு என்று ஒன்று திருஷ்டாந்தமாக சொல்லப்படுகிறது. சிறிய சிறிய பல்வளங்கள், குட்டைகள்,
நீர் தேக்கங்கள் எல்லாம் கலங்கிவிடும், கலக்கம் அடையும். சேறு காரணமாக, அதில் ஏற்பட்டுள்ள கழிவு பொருள்கள் காரணமாக, கலந்துள்ள அசுத்தங்கள் காரணமாக கலக்கமடையும். ஆனால் தூமறையின் உள்ளம் சுத்தமான வேதத்தினுடைய உள்கிடக்கை தாத்பரியம் தருகிற இந்த துணிவினாலே ஏற்படுகிற அறிவிருக்கிறதே, அது மனுஷனுடைய கலக்கத்தை தீர்த்து விடுகிறது. கங்கை மடு போல விததுஷ்க சார வேதி, இந்த அறிவு பெற்றவன், இந்த துணிவு பெற்றவன் கங்கை மடு போல இருக்கிறான். கங்கை மடு சிறு குட்டைகள் போல தேர்தலே கலங்குவதில்லை. அதை சொல்வதற்கு கங்கை மடு விஷயமாகவும் பூர்வார்த்தத்தை அர்த்தம் சொல்ல வேண்டும். இஹ நிஜபட்ச விருத்தைஹி, இஹ என்பதாலே நம் கண்முன்னே தெரியும்படியாக பிரவகித்தும் தேங்கியும் கிடக்கிற கங்கா ஜலமானது நிஜபட்ச விருத்தைஹி, தன்னுடைய பட்சம் இருக்கிறதே அதாவது கரை இரு பக்கத்திலும் இருக்கிறது. பட்சம் என்பதுதான் பக்கம் என்று தமிழிலே வந்திருக்கிறது. தன் பக்கத்திலே கரைகள் இருக்கின்றனவே, அதனாலே வி விசேஷமாக ருத்வைஹி தடுக்கப்படுகிற, அதாவது இந்த கங்கை மடுவினுடைய தூய்மையை கெடுப்பதற்காக எந்தெந்த வஸ்துக்கள் உள்ளனவோ கழிவு நீர்கள், அவற்றை இந்த கங்கை மடுவின் கரையானது மடுவிலே கலக்க முடியாதபடி தடுத்து விடுகின்றன. இந்த கங்கை மடுவுக்கு ஒரு நிஷ்டா இருக்கிறதே, நிலைப்பாடே கலங்காமல் இருக்க வேண்டும் என்கிற நிஷ்டா. அதற்கு விரோதிகளான மற்ற வஸ்துக்கள் அதிலே கலக்க முடியாமல் தடுக்கிறபடியாலே இந்த கங்கா பிரதமானது கலக்கமடைவதில்லை என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இதை விசேஷத்திலே தாஷ்டாந்திகத்திலே இட்டு பார்க்கும் பொழுது நிஜபக்ஷம் என்றால் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், அதற்கு விருத்தமானவை என்றால் பாஹ்ய குதிருஷ்டிகளுடைய மதங்கள். ஈதிருஷ நிஷ்டா என்றால் வைஷ்ணவத்துக்கு நிலைப்பாடாக சொன்ன ரகசியத்ரயோக்தனிஷ்டாம் ஸ்ரேஷ்டாம் பிரயச்சதே என்று பிரார்த்திக்கிற ஸ்வநிஷ்டாபிஜானாதிகாரத்திலே சொன்ன நிஷ்டைகள், இந்த நிஷ்டைக்கு விரோதிகளான மற்றவைகளில் எல்லாம் அவற்றால் எல்லாம் கலக்கமடைவதில்லை. எவன் இந்த தூமரையின் உள்ளத்திலிருந்து துணிவு பெற்றவன் துளங்குவது கிடையாது. இந்த துணிவானது துளக்கத்தை தீர்க்கிறது என்ற அர்த்தம் மூல மந்திராதிகாரத்திலே தெரிவித்த அர்த்தமாகிறது. அடுத்ததாக இரண்டாவது, துளங்கா துணிவு என்றால் துளக்கம் என்றால் வருத்தம், துளங்கா துணிவு என்றால் வருத்தம் தீர்க்கும் தீர்மானம் என்கிறார். நாராயணனுக்கு அடிமையாகும் தீர்மானமானது நமது வருத்தத்தை போக்கும் என்பது பாசுரத்தினுடைய. துளங்கா துணிவு ஏற்படும், நாராயணனார்க்கே நாம் அடிமை என்கிற தீர்மானம். இது பல காலம் பூர்வர்களால் பேசப்பட்டது. இப்பொழுது ஒரே ஒரு மேற்கோள் குலசேகரருடைய முகுந்த மாலையிலிருந்து பிரபவந்தி பாபரிபவஹ
சுவாமி நனு ஸ்ரீதர ஆலஸ்யம் வ்யபனீய பக்தி சுலபம் த்யாய ஸ்வ நாராயணம் லோகஸ்ய வ்யசனாபனோதனகரோ தாசஸ்ய கின்ன க்ஷமஹ என்பது. இதனுடைய அர்த்தம் முதல் அடியிலே உள்ளம் துளங்க வேண்டாம் என்கிறார். மா பைர் மந்த மனஹ, மந்தமான மனசே வி விகிந்திய பகுதா, பலவிதமாக கவலைப்பட்டு துயருறாதே பயப்படாதே என்கிறார். எதை எவற்றை யோசித்து கவலை வரக்கூடும் என்றால், யாமீஸ்திரம் யாதனாஹ, யமலோகத்து யாதனைகள் இருக்கின்றனவே, நரகத்தில் படும் பாடுகள், அவற்றை விசிந்திய யோசித்து நீ பயப்பட வேண்டாம் மனசே, அதிலிருந்து தப்பிப்பதற்கான உபாயம் இருக்கிறது என்கிறார். இந்த உபாயம் என்ன என்பதை பின்னாலே இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். முதலிலே நாம் கவனிக்க வேண்டியது, இப்பொழுது மும்மணி கோவிலே சொல்லுகிற வரைக்கும் இந்த குலசேகர உபதேசத்துக்கும் இருக்கிற ஒப்புமைகள், மும்மணி கோவிலும் உள்ளம் துளங்கா என்று இதையே கூறுகிறார். மனசே கவலைப்படாதே என்கிறாரே, இங்கேயும் மனசு கவலைப்படாத ஒரு துணிவு தீர்மானம் இது என்கிறார். பிறகு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி நனு ஸ்ரீதர என்கிற இடத்திலும், தாசஸ்ய கின்ன க்ஷமஹ என்கிற முடிவு வாக்கியத்திலேயும் ஒரு கருத்து சொல்லுகிறார். அவன் சுவாமி தாசன் என்று, அவனுக்கு உரிமை ஆளன், அவனுடைய உடைமையாக அவனுக்கு அடிமையாக ஆகிறவர்கள் தாம் என்று. நாம் அடிமை ஆகின்றோம் நாராயணனாகே என்று மும்மணி கோவிலையும் இதைத்தான் சொல்கிறார். அடிமையாகின்றோம் என்பதை மும்மணி கோவிலே இது இரண்டாம் வரியிலே இருக்கிறது, அடிமையாகின்றோம் என்பது. பிறகு இந்த ஸ்லோகத்திலே ஜாயஸ்வ நாராயணம் என்று மூன்றாம் வரியிலே சொல்கிறார். நாராயணன் என்கிற திருநாமத்துக்குரியவன் என்று நமக்கு சுவாமியாக இருப்பவன். மும்மணி கோவிலே இது கடைசி வரியிலே நாராயணனார்க்கே நாம் என்று இதே திருநாமமானது சொல்லப்படுகிறது. ஆகையாலே மனம் துளங்காத, அதாவது வருந்தாத நிலைக்கு உபாயமாக நாராயணனுக்கு அடிமை என்பது சொல்லப்பட்டது. இந்த இரண்டிலுமே குலசேகராய்வார் சொல்வதும் அதுதான், மும்மணி கோவைவரி சொல்வதும் அதுதான். குலசேகராய்வாருடைய சூத்தியினுடைய மற்ற பகுதிகளுக்கு அர்த்தம் சொல்லிவிடுவோம். நமக்கு பாபங்கள் என்கிற ரிப்புக்கள், சத்துருக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவை ந பிரபவந்தி, அவர்கள் கையால் ஆகாதவை. எப்படி தெரியும் என்றால், நமக்கு ஸ்ரீதரன் ஸ்ரீஸ்வதியான நாராயணன் அல்லவா சுவாமியாக இருக்கிறார், உடையவனாக யஜமானராக இருக்கிறார். ஆகையாலே ஆலஸ்யம் யபனீய, சோம்பேறித்தனத்தை முதலி தள்ளிவிட்டு பக்தி சுலபம், பக்தியினாலே எளிதிலே அடையக்கூடியவனான நாராயணனை தியாயத்த தியானம் பண்ணு. யாயஸ்வநாராயணம் லோகசிய உலகத்துக்கெல்லாம் வசன அபனோதனகரக, துயரை தீர்க்க வல்லவன், தாகமான அடியவனான ஒரு பாகவதனுக்கு துயர் தீர்க்க மாட்டானா என்ன, அவனால் முடியாதா என்ன என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுவரை கலக்கம் தீர்க்கும் தீர்மானம் என்றும் வருத்தம் தீர்க்கும் தீர்மானம் என்றும் இரண்டு அர்த்தங்களை கேட்டோம். இப்போது மூன்றாவது அர்த்தம், துளங்கா துணிவு என்றால் துளங்காமல் கிடைத்த தீர்மானம் என்று மூன்றாவது அர்த்தம். வருத்தப்படாமலே நமக்கு இந்த தீர்மானம் கிடைத்து விட்டது. ஏனென்றால் நமக்கு தூமரையின் உள்ளம் இதை தந்துவிட்டது. தூமரையை ஒதுக்கினார்கள் பல பேர்கள், அவர்கள் வேத பாஷ்யர்கள்,
ஜெயினர்கள், பௌத்தர்கள், சார்வாகர்கள், நாஸ்திகர்கள் இவர்கள் எல்லாம் தூமறையின் உள்ளத்தை பார்க்கவில்லை. ஆனால் கூட அவர்களில் பல பேர் இதே மாதிரியான தீர்மானத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் உதாரணமாக ஒரு தீர்மானம், ஆசைதான் துக்கத்துக்கு காரணம் என்று ஒரு தீர்மானம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணினார்கள். அந்த தீர்மானத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்று கேட்டால், அந்த தீர்மானம் நமக்கும் உபாதேயமான தீர்மானம் தான், நாம் தூமறையினுடைய உள்ளத்திலிருந்து அனாயாசமாக பெற்றுவிட்ட தீர்மானம் அது. பகவத்கீதையிலே சஞ்சாயதே காமஹா என்கிற இடத்திலே ஆசை வந்து நமக்கு கேடு விளைவிக்கும், அதனாலே துக்கம் வரும் என்று சொல்லிய அதே தீர்மானம் தான். நாம் இந்த தூமறையின் உள்ளத்திலிருந்து துளங்காமலே பெற்றுவிட்ட இந்த தீர்மானத்தை ஒரு பெரியவர், ஒரு மகா போதி மரத்தடியிலே பல பல ஆண்டுகளாக தியானத்தை பண்ணி அதே தீர்மானத்தை பெற்றார். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் பெறுகிற தீர்மானத்தை தூமறையின் உள்ளம் நமக்கு துளங்காமலே பெறுவிக்கிறது. தூமறையை நாடாதவர்களிலே இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாராருக்கு என்ன ஆகிறது? அறிவு கிடைக்காமல் போகிறது. இன்னும் ஒரு சாராருக்கு மிகுந்த உழைப்புக்கு பிறகு, அதாவது துளங்கிய பிறகு துணிவு தருகிற அறிவை அவர்கள் பெற்றார்கள். இந்த இரு சாராரையும் பற்றி மூன்றாவது சாராராக நாம் இருக்கிறோமே, தூமறையின் உள்ளத்தை நாடியவர்கள் நமக்கு துளங்காமலே துணிவும் அறிவும் வருகிறதே. இதையும் திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியிலே இப்படி தெரிவிப்பார். அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் என்று. சமணர்களுக்கு தூமறையின் உள்ளம் உதவாததாலே அவர்கள் அரியார் ஆயினர். பரதத்துவ விஷயத்திலே அறிவில்லாமல் போனார்கள். பௌத்தர்கள் இருக்கிறார்களே, அதே காரணத்தாலே தூமறையின் உள்ளம் அவர்களுக்கு தராததாலே, அவர்கள் அதை நாடாததாலே துளக்கமடைந்தார்கள், அயர்ந்து போனார்கள். இன்னும் சிலர் தூமறையின் உள்ளத்தை பார்த்தும் கூட அதிலே துணிவு கிடைக்காததாலே ஏமாந்து போய் சிவியார் சிவப்பட்டார் பரதத்துவத்திலே கலங்கமடைந்தார்கள். ஆனால் நாமோ தூமறையின் உள்ளம் தருகிற துணிவை பெற்றதாலே துளங்காமல் இருக்கிறோம். தூமறையின் உள்ளம் துளங்கா துணிவு தரும். இந்த துளங்காமை, ஆமறிவு என்ற இரண்டையுமே அந்த துணிவிலிருந்து பெற்றோம் என்று. துளங்கா துணிவு என்பதற்கு மூன்றாவது கருத்து துளங்காமலே சௌக்கியமாக நமக்கு கிடைத்துவிட்ட துணிவு என்று. இனி நாலாவது கருத்து, இதுவரை துளக்கம் நமக்கு கிடையாது, துளக்கம் நமக்கு கிடையாது என்பதை மூன்று கருத்துகளிலே கேட்டோம். கலக்கம் கிடையாது என்று ஒரு அர்த்தம், வருத்தம் கிடையாது என்று ஒரு அர்த்தம், பெறுவதிலே சிரமம் கிடையாது என்று ஒரு அர்த்தம். இந்த மூன்று அர்த்தங்களையும் இதுவரை கேட்டோம், நமக்கு துளக்கம் இல்லாத துணிவு என்று. இப்போது நான்காவது அர்த்தம் சொல்லும் பொழுது, அந்த தீர்மானத்துக்கு துளக்கம் கிடையாது என்று அர்த்தம் சொல்ல போகிறோம். துளக்கம் என்றால் அசைவது, ஆட்டம் காணுவது. துளங்காது என்றால் அசையாது, அசைக்க முடியாது, உறுதியானது, திருடமான விசுவாசம் என்று கருத்து. அகம்பனீயான்யபநீதிபேதை அலங்கிருஷீரன் ஹிருதயம் மதியம் சங்கா கலங்கா பகமோஜ்வலானி தத்வானி சம்யந்தி தவ பிரசாதாத் என்று ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே அகம்பனீயானி என்று ஒரு பதமிட்டிருக்கிறாரே, அதுதான் மும்மணி கோவிலே துளங்கா என்ற பதத்துக்கு அர்த்தம், அசைக்க ஒண்ணாதது என்று. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே ஹிருதயம் மதியம் என்று சொல்கிறாரே, அதுவும் உள்ளம் என்று மும்மணி கோவை வரியிலே சொன்ன
பதத்துக்கு அதுவும் ஒரு அர்த்தம். பத்தியனுடைய ஹிருதயம் என்பதும் உள்ளம் துளங்கா துணிவு என்பது சங்கா கலங்கா பதமோஜ்வலானி என்பது நம் துளங்காமை அசைக்க முடியாத துணிவு என்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆட்டம் காணாததற்கு என்ன காரணம் என்றால் சங்கையும் போய்விட்டது, கலங்கமும் போய்விட்டது, உஜ்வலமாக ஆகிவிட்டது. எது ஐயம் கிடையாது, மாசு கிடையாது இந்த தீர்மானத்திலே. அதனாலே ஏகேனஸ்வாந்ததார்த்யம் என்று கூட இதை தேசிகன் சொல்வதுண்டு. ஆந்ததார்த்யம் என்கிற இடத்திலே இந்த தார்த்யம் இருக்கிறதே உறுதிப்பாடு, அதை மனசுக்கு சொன்னார் உள்ளம் துளங்கா துணிவு என்று அன்மையும் சொல்லிக் கொள்ளலாம்படி. அல்லது துளங்காத துணிவே கூட தார்த்யம் என்கிற உறுதி. துணிவுக்கு துளங்கை என்றால் என்ன என்றால் சம்ஸ்கிருதத்திலே தார்த்யம் என்றும் அகம்பனீயத்துவம் என்றும் சொல்லுகிறார். அதுதான் துளங்காமை. இதுவரை துளங்கா துணிவு என்பதிலே நாலு அர்த்தங்களை கேட்டோம். இனி ஐந்தாவது அர்த்தம், துளங்காமை பற்றிய தீர்மானம் என்ற அர்த்தம் துளங்கா துணிவு என்பதற்கு. துணிவு எந்த விஷயமான துணிவு என்றால் துளங்காத துளங்காமை என்கிற விஷயமான துணிவு. இப்படி கூட அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்டால் இன்றளவும் இந்த மாதிரி வழக்காறு நடந்து கொண்டிருக்கிறது. சட்டசபையிலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்றால் நம்பிக்கை இல்லாதது எது அந்த தீர்மானமா என்றால் தீர்மானம் இருக்கிற தீர்மானம் தான். நம்பிக்கை இல்லை என்கிற தீர்மானத்தை நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்று சொல்கிறோம். அதுபோல துளங்கா துணிவு என்றால் அந்த துளங்காமை என்பதை நமக்கென்று சொன்ன மூன்று அர்த்தங்கள் இருக்கட்டும், அந்த துளங்காமை என்கிறது துணிவுக்கு என்று சொன்ன நாலாவது அர்த்தமும் இருக்கட்டும், இப்பொழுது ஐந்தாவது அர்த்தத்திலே துளங்கா துணிவு என்றால் துளங்க வேண்டாம் என்கிற தீர்மானம். அந்த துணிவுக்கு விஷயம் துளங்காமை. இதை பற்றியும் பூர்வர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய துணிவு இருக்கிறதே தீர்மானம், நாம் துளங்கக்கூடாது என்கிற தீர்மானம். நிஸ்ஸம்சய சுகமாஸ்வ என்று சரணாகதி சத்தியத்திலும் மாஷுதஹ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி என்று கீதையிலும் தூமரையின் உள்ளம் வெளிப்பட்டதே, அதனாலே நமக்கு என்ன தீர்மானம் ஏற்படுகிறது, துளங்க வேண்டாம் என்கிற தீர்மானம் ஏற்படுகிறது. நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலதே என்று ஒரு தீர்மானம் ஏற்படுகிறது. அது உறுதியான தீர்மானமாக இருக்கிறது. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றும் நாராயணனார்க்கேதாம் என்றும் ஏற்படுகிற துணிவானது துளங்காமை பற்றிய துணிவாகிறது. நான் இனி கலக்கமடைய மாட்டேன். இதுவரை ஐந்து கருத்துகள் பார்த்தோம் துளங்கா துணிவு என்பதற்கு. அடுத்ததாக ஆறாவது கருத்து, உள்ளம் துளங்காத துணிவானது அறிவை தரும் என்பது. உள்ளம் துளங்கா துணிவு ஆம் அறிவு என்று இந்த வரியில் இருப்பது அன்வயத்தை கவனிக்க வேண்டும். புருஷ சூத்திரத்திலே என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அந்த விராட் புருஷனானுடைய பரமாத்மாவினுடைய யோனிம் ஜகத்காரண தன்மையை ஜீவாக, இந்த பதம் தான் இப்பொழுது முக்கியமான பதம், ஜீரர்கள் பரிஜானந்தி நன்றாக அறிகிறார்கள் என்று. இது இந்த மும்மணிக்கோவை வரியோடு ஏன் அதிகமாக ஒட்டுகிறது என்றால் துணிவு என்பதற்காக ஜீரா என்பதும் துணிவு ஆம் அறிவு என்பதற்காக பரிஜானந்தி என்கிற பதமும் சேர்த்து சொன்னது
இந்த புருஷசூக்த வாக்கியத்திலே துணிவால் வருகிற அறிவு என்று தீரர்கள் அரிஜானன். மனோதைரியம் என்பதற்கும் ஆத்ம ஞானம் என்பதற்கும் தொடர்பு காட்டப்படுகிறது. தீரமாக இருப்பவன் அந்த பரமாத்மாவை பரிஜானம் பண்ணுவான் என்று. தீராக பரிஜானந்தி. இங்கே மும்மணி கோவையிலே துணிவு தரும் அறிவு, அது என்ன சம்பந்தம்? தைரியம் கொண்டவன் அறிவான் என்றால் தீரா என்ற சொல்லே இதை காட்டுகிறது. இந்த சொல்லை அலசி பார்க்க வேண்டும். தீரத்தன்மைதான் தைரியம், சூரத்தன்மை சௌரியம், வீரத்தன்மை வீரியம், தீனத்தன்மை தைன்யம், நீட்டத்தன்மை நைக்கியம் என்றெல்லாம் பதங்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். அதனாலே தீரன் என்றால் தைரியசாலி, சூரன் என்றால் சௌரியசாலி, வீரன் என்றால் வீரியசாலி என்றெல்லாம் நமக்கு அர்த்தம் புரிகிறது. ஆனால் உபனிஷத் பாஷ்யத்திலே இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார். தீரா என்பது தீ என்கிற பதத்திற்கு புத்தி என்ற அர்த்தம் பிரசித்தமானது. அப்படியானால் தீரன் என்பதற்கு புத்திசாலி என்கிற அர்த்தம் இருக்குமோ? அதைத்தான் பாஷ்யமும் காட்டுகிறது. தைரியசாலியே புத்திசாலி என்று பதமே கூட சொல்லித் தருகிறதோ, துணிவாளனே அறிவாளன், துணிவு தரும் அறிவு. இது ஆறாவது கருத்து. அடுத்து ஏழாவது கருத்து, இந்த துணிவு தீர்மானம் துளங்காமல் புத்தி பேதலிக்காமல் அறிவு ஆம். எது துளங்காது என்று கேட்டால், நாம் துளங்க மாட்டோம் என்று முதல் மூன்று அர்த்தங்களிலே சொன்னோம். அந்த தீர்மானம் துளங்காது என்று நாலாவது அர்த்தத்திலே சொன்னோம். இப்பொழுது துளங்காததும் துணிவு தருவதும் ஆவதும் ஆன அறிவு என்று அன்வயத்தை மாற்றி சொல்லி, புத்தி துளங்காது, அந்த துளங்காத புத்திக்கு துணிவு என்பது காரணமாகிறது என்பது ஏழாவதாக சொல்லுகிற அர்த்தம். அறிவு துளங்காது, அறிவு ஆட்டங்கானாது, அறிவு இங்குமங்குமாக அலைபாயாது என்கிற கருத்து பல இடங்களிலே சொல்லப்பட்ட கருத்து. அதிலே ஒரு மேற்கோள் இப்பொழுது, சாஸ்திரஜ்ஞரும் பகு க்லேசம் புத்தேஷ்சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா என்பது. அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இங்கே மும்மணி கோவையிலே இருக்கிறது. தூமரையினுடைய நேரடி அறிவு இருக்கிறதே, நானே அந்த வேத கருத்தை தேடி அலசி ஆராய்ந்து பெற்றுக்கொள்வேன் என்று ஒருவன் முற்பட்டானால் அதனுடைய முழு அறிவு மிக கஷ்டம். சாஸ்திர ஞானம் பகு கிளேஷம், சாஸ்திரத்தை உபதேசம் மூலம் பெறாமல் தானே ஆராய புகுந்தவனுக்கு ஏகப்பட்ட கிளேசங்கள் வந்து சேரும். அது மட்டுமில்லாமல் புத்தேக சலன காரணம், அவனுடைய அறிவு துளங்கி போகும். அதனாலே நேரடியாக சாஸ்திர ஞானம் பெறப்போகாதீர்கள், அது எல்லாருக்கும் வேண்டாம். தூமரையின் உள்ளத்தை மட்டும், சார கருத்தை மட்டும் உபதேசமாக பெற்று உபதேசாத்ஹரிம் புத்வா, அதற்கு பிறகு தீர்மானித்தால் புத்தி சலிக்காமல் இருக்கும். அதைத்தான் இங்கே மும்மணி கோவையிலே துளங்கா துணிவு என்கிறார். தூமரையிலிருந்து துளங்கி துணிவு பெறலாம், தூமரையின் உள்ளத்திலிருந்து துளங்காமல் துணிவு பெறலாம் என்று அர்த்தம். வேதத்திலிருந்து நாம் நிச்சயித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் வேத சாரம் என்று நமக்கு பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் காட்டியதிலிருந்து நாம் நிச்சயம் பெறுவது துளங்காமலே பெற்ற துணிவாகும்.
பூமரையின் உள்ளம் எது என்பதை வேறு யாரோ துளங்கி துணிவு பெற்ற பிறகு அவருடைய உபதேசத்தை பெற்ற நாம் துளங்காமலே துணிவு பெற்று ஆமறிவால் ஆர்ந்தடிவை ஆகின்றோம். இது ஏழாவது கருத்து. கடைசியாக எட்டாவது கருத்து. இதிலே ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது போல துளங்கா என்பதையும் துணிவு தரும் என்பதையும் அறிவு என்பதற்கு அடைமொழிகளாக்க வேண்டும். அறிவு துளங்கக்கூடாது என்பதை பற்றி நிறைய பூர்வாச்சாரியர்கள் பேசியிருக்கிறார்கள். துளங்குகிற அறிவு இருக்கிறதே அசங்குகிற புத்தி, அதாவது கணசித்தம் கணபித்தம் என்கிற பண்பு, அது ஒரு தீய குணம் என்கிறார் ஆளவந்தார். அமரியாதஹ சுத்ரஹ சலமதிஹி அசூயா பிரசவபூஹு என்கிற ஸ்லோகத்திலே வரம்பு மீறுபவன், அற்பன், துளங்குகிற அறிவு கொண்டவன், அழுக்காறுமிக்கவன் என்ற நால்வரையும் ஒரே வரியிலே அடுக்குகிறார். இதிலே தலமதிஹி என்று மூன்றாவதாக சொன்னவன் தான் அறிவிலே துளக்கம் கொண்டவன். அறிவுக்கு இந்த துளக்கம் இருந்தால் பகவானுக்கு நாம் ஆர்ந்து அடிமை ஆவது முடியாது. இதுவரை துளங்கா துணிவு தரும் என்பதற்கு எட்டு கருத்துகள் கேட்டு முடித்தோம். இந்த உபன்யாசத்தின் முதல் பாகம் இப்பொழுது முடிந்தது. இன்றைய உபன்யாசத்தின் இரண்டாவது பாகத்திலே இந்த எட்டிலே எது முக்கியமான கருத்து என்று அலசலை இப்போது ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன் எட்டு கருத்துகளிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூர்வ சுத்தியை காட்டி இந்த எட்டையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று விளக்கினோமே, அந்த எட்டிலே எது பூர்வர்களாலே அடிக்கடி வலியுறுத்தப்படுகிற கருத்து என்பதை ஆராய்வதற்காக இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். அதிலே முதல் கருத்து கலக்கம் தீர்க்கும் தீர்மானம் என்பது. இது குறித்து இப்பொழுது நாலைந்து சுத்திகளை பார்க்கப் போகிறோம். முதலாவது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே மூலமந்திராதிகாரத்திலே மணிப்பிரவாள சூக்தியை இப்பொழுது சேவிக்கிறோம். இத்திருமந்திரத்திலே பாஹ்ய குதிருஷ்டி மந்திரங்களாலே கலக்க ஒண்ணாத தெளிவுடையவன் ந பிரஹிருஷ்யதி சம்மஹனே நாமமானேனு தப்யதே கங்கா ஹ்ரதைவாக்ஷோப்ய என்கிறபடியே மானாவமானாதிகளில் கலங்கான் மேற்கொள் முடிந்தது. இந்த இடத்திலே கலங்காமை என்பது இரண்டு முறை கூறப்பட்டது. முதலிலே கலக்க ஒண்ணாத தெளிவுடையவன் என்கிற இடத்திலே கேதுவாக சொன்ன தெளிவு இருக்கிறதே அதற்கு கலக்க ஒண்ணாத தெளிவு என்று அடைமொழி. இரண்டாவதிலே வாக்கியத்தின் முடிவிலே மானாவமானாதிகளில் கலங்கான் என்றால் கலங்க மாட்டான் என்று பலனிலே சொன்னது. ஆகையாலே இந்த சூக்தியை சேவிக்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது, கலங்கை என்பது இரண்டிலேயும் வேண்டும் என்று. கலங்காத துணிவு காரணமாக கலங்காத அறிவு ஏற்படுகிறது. துளங்காத துணிவு இவனுக்கு துளங்காமையை ஏற்படுத்துகிறது. இவன் உள்ளம் துளங்காததற்கு இவனுடைய துளங்காத துணிவு காரணமாகிறது என்று துளங்கா என்பதற்கு இரண்டு அர்த்தத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். துளங்கா என்பதற்கு இரண்டு அன்வயம் கொள்வதை நாம் ஆதரித்தாக வேண்டும் என்பது இந்த சூத்தியிலிருந்து தெரிகிறது. தீர்மானத்தின் பயனாக துளங்காமை ஏற்படும் என்பதே நம்முடைய எட்டிலே முதலாவதானது. தீர்மானமே பிறரால் கலக்க முடியாத உறுதியான தீர்மானம் என்றிருந்து நம்முடைய எட்டிலே நாலாவது. இந்த இரண்டையும் சேர்த்து பேசியிருக்கிறார். முதல் கருத்து நாலாம் கருத்து என்ற இரண்டு அர்த்தங்களை சேர்த்து பேச தூண்டுகிற இந்த ஸ்ரீசூக்திக்கு இப்பொழுது முதலிலே பொழிப்புரையை பார்ப்போம். நாராயணனார்க்கே நாம் என்று
மந்திரார்த்தத்திலே ஆம் அறிவு இருக்கிறதே, அதை பாஷ்யர்களான பௌத்த ஜைனாதிகளும் புதிருஷ்டிகளான சைவ சாஸ்தாதிகளும் கலக்க முற்படும் பொழுது, நாம் சமாஜத்திலே வசிக்கிறோம், நம்மை சுற்றி நம் கருத்துக்கு முரணான கருத்துகள் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் பேச நேரும் பொழுது அவர்கள் நம்முடைய பிரிவுகளை கலக்க முற்படுகிறார்கள். அப்படி கலக்க முடியாதபடி திடமான தெளிவு பெற்றவன், அதாவது துளங்கா துணிவு கொண்டவன், அவன் உள்ளம் துளங்காமல் இருப்பான். அதாவது பகுமானத்திலே மகிழ்ச்சியோ அவமானம் நேரும் போது கொதிப்போ அடையாமல் கங்கை மடு போல கலங்காமல் இருப்பவனே பண்டிதன் என்று மகாபாரதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறதே, ஒரு அனுஷ்டு ஸ்லோகம் அந்த மகாபாரதத்திலே சொன்னது போல, மான அவமான ஆதிகளில் தனக்கு பகுமானமோ அவமானமோ இது முதலியனவோ ஏற்பட்ட பொழுது அவற்றாலே கலங்காதவன் ஆவான். சுருங்கச் சொன்னால், துளங்கா துணிவு என்ற உறுதியான தீர்மானம் காரணமாக உள்ளம் துளங்காமை என்ற திருட சித்தத்தை பெறுவான். இவ்வாறு நாலாம் அர்த்தமும் முதல் அர்த்தமும் ஏற்புக்குரியவை என்று இது தெரிவிக்கிறது. அடுத்த மேற்கோள் அதிகார சங்கிரகத்தில், கட்டில் வாசகத்தால் கலங்கா நிலை பெற்றனமே. இதற்கு அர்த்தம், விசாயகாக ஒரு வாசகம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அந்த வாசகம் காரணமாக நமக்கு கலங்கா நிலை ஏற்படுகிறது என்கிறார். எந்த வாசகத்தால் என்றால், இந்த வாசக வரிக்கு முன் வரியை சேவிக்க வேண்டும். முன் வரியை சேவித்தால் அஞ்சல் என்று இருக்கிறது, மாசூதாகா என்ற வார்த்தையாலே. இது தூமரையின் உள்ளம் என்னும்படியான கீதா வாக்கியம். தூமரையின் உள்ளத்திலே அஞ்சல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அது கட்டெழில் வாசகமாக இருக்கிறது. அதனாலே நமக்கு என்ன பலம் ஏற்பட்டது என்றால், துளங்கா துணிவு ஏற்பட்டது என்கிறார். அதாவது கலங்கா நிலை துணிவாலே ஏற்படும் என்ற நமது எட்டு அர்த்தங்களிலே முதலாவதானதை பேசுகிறது இந்த வாக்கியம். அடுத்து மூன்றாவது மேற்கோள் இதே முதலாவது அர்த்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, துணிவு என்பதற்கு தீர்மானம், தைரியம், நம்பிக்கை என்று மூன்று அர்த்தங்கள் உண்டு. இப்பொழுது நம்பிக்கை என்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம். தூமரையின் உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டால் நமக்கு கலக்கம் தீரும். இது எட்டு கருத்துகளிலே முதலாவது கருத்தினுடைய இன்னொரு படியாகும். இதை பாதராயண மகர்ஷி தன்னுடைய பிரம்மசூத்திரத்திலே அடிக்கடி பேசுவார். நமக்கு இப்படியா அப்படியா, இது உண்மையா அது உண்மையா என்று சந்தேகமும் கலக்கமும் எழுகிற பொழுது, பல பிரகரணங்களிலே தூமரையின் உள்ளம் நம்முடைய துணைக்கு வந்து கலக்கத்தை தீர்க்கிறது என்று அவர் பேசுவார். உதாரணமாக, ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வாத் என்கிற சூத்திரம் ஒரு பிரகரணத்திலே, அது எந்த பிரகரணம் என்பதை சொன்னால் நாழியாகிவிடும். ஒரு பிரகரணத்திலே நமக்கு இரு பட்சங்களிடையே முரண் விரோதம் இருப்பது போல தோன்றுவதால் கலக்கம் நேரிட்டாலும் கூட, வேதத்தையே மூலமாக கொண்ட விஷயங்களிலே அதீந்திரிய அர்த்தங்களிலே வேதம் சொன்னதை துணிந்து ஏற்பதாலே நம்முடைய கலக்கம் தீர்கிறது என்று இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். இதே போல இன்னொரு சூத்திரம் தர்ஷனாத் என்பது, வேத வாக்கியத்தின் காரணமாக தீர்மானம் ஏற்பட்டு நம் கலக்கம் தீர்கிறது அங்கேயும். இதே மாதிரி சூத்திரங்கள் நிறைய உண்டு. கலக்கம் தீர்வதற்கு தூமரையனுடைய உள்ளம் துணை புரிகிறது என்று பாதராயணர் கூறுவது. இதுவரை துளங்கா துணிவு தரும் என்பதற்கு நம் கலக்கம் தீரும்படியாக தீர்மானம் ஏற்படும் என்ற முதல் அர்த்தம், இன்னும் பல கிரந்தங்களிலே அடிக்கடி விளக்குகிற அர்த்தம் என்பதை மூணு நாலு நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி விளக்கிக் கொண்டோம். இப்போது எட்டிலே இரண்டாவது, தீர்மானத்தாலே நம்முடைய வருத்தம் தீரும் என்கிற அர்த்தம், இதை தெரிவிக்கிற மேற்கோள்களும் பல உள்ளன. முதலிலே ஒன்று தேசிக பிரபந்தத்திலிருந்து,
சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் என்பதை சோகம் சுருதி சொல்லி என்று மோனை அணி இருப்பதாலே மனசிலே சீக்கிரமாக படுகிறது பதிகிறது. இதுக்கு அர்த்தம் வேதத்தினுடைய கருத்து ஒன்று சுருதி பொருள். சுருதி என்றால் வேதம், இங்கே தூமறை என்று சொன்னது சுருதி. நம்முடைய வருத்தத்தை தீர்ப்பதாக இருக்கிறது, அதை நாம் இப்போது சொல்லுகிறோம். சோகம் தவிர்க்கும் வருத்தத்தை தீர்க்கும் சுருதி பொருள் தூமறையின் உள்ளம் என்று இதனுடைய அர்த்தமாகிறது. இங்கு மும்மணிக்கோவை வரியிலே தூமறையின் உள்ளம் தரும் தீர்மானம் நம் துளக்கத்தை வருத்தத்தை நீக்கும் என்று நாம் சொன்ன எட்டிலே இரண்டாவதான கருத்து இந்த சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம் என்பதிலேயும் இருக்கிறது. இதற்கான அடுத்த மேற்கோள் சாந்தோக்ய உபனிஷத்திலிருந்து மந்திரவி தேவாஸ்மி பகவன் ஆத்மவிதி என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் சிஷ்யனாக ஆச்சாரியனிடம் போகிறார். பிறகு சரதிசோகமாத்மவிதி என்று முடிவடைகிறது. மந்திரத்தை மாத்திரம் தெரிந்தவன் ஆத்மாவை அறிவதில்லை. ஆத்ம ஞானம் பெற்றவன் தான் சோகத்தை தாண்டுகிறான் என்றெல்லாம் அர்த்தம் கிடைக்கிறது. இப்பொழுது இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தூமறையை அறிந்தவனும் கூட ரிக்வேதம் பகவோத்யாமியேதம் சாமவேதம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறவனும் கூட வேத அறிவு பெற்றவனும் கூட தூமறையின் உள்ளம் அறியாமல் போகலாம். தூமறை அறிவது வேறு, தூமறையின் உள்ளம் அறிவது வேறு. அப்படி தூமறையின் உள்ளத்தை அலசினவனும் கூட தூமறையின் உள்ளத்திலே துணிவு தீர்மானம் பெறாமல் போகலாம். தூமறை வேறு, தூமறையின் உள்ளம் வேறு, தூமறையின் உள்ளத்தின் துணிவு வேறு. இப்படி பல படிகள் இருக்கின்றன நாம் பெற வேண்டிய கல்வியிலே. முதலிலே மறை கல்வி, பிறகு மறையுள்ள கல்வி, பிறகு மறையுள்ள துணிவு கல்வி. இந்த கடைசி படி வரையில் போகாதவன், மறையை மட்டும் கற்றவன் அல்லது மறையின் உள்ளத்தை துளங்கா துணிவு பெறாதபடியாக லேசாக அலசினவன் சோகம் அடைகிறான் என்பது இந்த உபனிஷத்து கதை அனெக்டோட் காண்பிக்கிறது. தூமறையின் உள்ளத்திலே துணிவு பெற்றவன் இருக்கிறானே, அவன் ஆத்மவிதி என்ற பதத்தாலே சொல்லப்பட்டவன் ஆத்ம ஞானி. அவன் என்ன பண்ணுகிறான், சோகம் தரதி வருத்தத்தை கடக்கிறான், துளக்கம் இல்லாமல் இருக்கிறான். அவனுடைய துணிவுதான் கலக்கத்தை தூர தள்ளுகிறது, வருத்தம் தீர்கிறது. நாம் சொன்ன எட்டு கருத்துகளிலே இரண்டாவதான அர்த்தம் உபனிஷத்து தெரிவிக்கிற அர்த்தமாகிறது. இப்பொழுது மூன்றாவதான அர்த்தம் துளங்காமலே சிரமப்படாமலே நமக்கு தீர்மானமும் அறிவும் கிடைக்கின்றன என்பது. எல்லாருக்கும் அப்படி கிடைத்து விடாது, நமக்கு கிடைக்கின்றன. என்பார் இதை தேசிகன் பகவத் தியான சோபானத்திலே. அக்லேசேன என்றால் கிளேசம் என்கிற சிரமம் இல்லாமலே அனாயாசமாகவே. கிளேசம் என்பதுதான் துளக்கம், அக்லேசேன என்பதுதான் துளங்காமல். நமக்கு துளங்காமல் துணிவானது ஆம் அறிவை தருகிறது. உபதேசாத் ஹரிம் புத்வா என்றபடி அதிகமாக சாஸ்திர கல்வியிலே உழைக்காமலே கூட ஆச்சாரியனிடம் அதீதமான நம்பிக்கை கொண்ட மாத்திரத்தாலே நமக்கு ஏற்பட்ட துணிவு இருக்கிறதே. துணிவாலே ஏற்பட்ட துணிவு, நம்பிக்கையாலே ஏற்பட்ட தீர்மானம், அது துளங்காமல் அனாயாசமாக நமக்கு அறிவை தருகிறது. இப்பொழுது எட்டிலே நாலாவது துளங்கா துணிவு என்பதற்கு அசைக்க முடியாத உறுதியான தீர்மானம் என்கிற அர்த்தம். அவ்வளவு உறுதி,
பராசக்தி விஷயமான தன்னுடைய தீர்மானத்திலே தொண்டரடி புடி ஆழ்வாருக்கு அவருடைய திருமாலை பாசுரம் தலையறுக்கும் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். என்னுடைய தலையை அறுத்தால் கூட நான் சாக மாட்டேன், நான் அப்படி சத்தியம் பேசுகிறேன், நீங்கள் காணுங்கள். இதை ராமனாக அவதரித்தானே ஒரு தேவன், அவன்தான் பரதத்துவமான தேவன். இவ்வளவு உறுதியான தீர்மானம் தொண்டரடி பொடியாழ்வார். ஆளவந்தாரும் என்றார். இந்த என்னுடைய பரதத்துவ கருத்து தவறாக போகிற வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் சிறிதும் இந்த விஷயத்திலே சந்தேகம் எழுவதற்கான மாற்று கருத்தே எழ முடியவில்லை. அவ்வளவு தீர்மானமான கருத்து, யார் இதற்கு மாற்று சொல்வதற்கு அருகில் கூட வர முடியும்? ஏஷகா இந்த நாராயணனானவன் பரவான் தனக்கும் மேலே ஒரு பரனை கொண்டவன் என்று எவனாவது சத்திய சங்கரகா ஒரு சங்கை ஏற்படுத்துவதற்கு முடியுமா? முடியவே முடியாதே. உலகத்தில் அப்படி இல்லை. துணங்கும் துணிவுகள் உலக வாழ்க்கைகளே நிறைய எடுக்கிறோம். இன்றைக்கு செய்த ஒரு தீர்மானம் நாளைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியதாகிறது. உதாரணமாக உணவு பண்டத்திலே இருக்கிற எண்ணெயானது, நாம் ஆகாரத்திலே உட்கொள்கிற எண்ணெயானது சுத்திகரித்தல் என்ற பெயரிலே ரிஃபைன் பண்ணின பிறகே உட்கொள்ளத்தக்கது, இல்லாவிட்டால் கொலஸ்ட்ரால் என்ற கொழுப்பு சத்து மிகுந்து மனுஷனுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தீர்மானம் பண்ணி துணிவு பண்ணி உலகளாவிய இந்த கருத்தை மருத்துவர்கள் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணினார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? அதனாலேயே கேடு வரும், எதனாலே? அந்த சுத்திகரிப்பு என்கிற பெயரினாலே எண்ணெய்க்கு நாங்கள் பண்ணுகிற மாற்று அது உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கும். இப்படி ரிஃபைன் பண்ணின எண்ணெய் ஆரோக்கியத்துக்கு கேடாக இருப்பதாலே ரிஃபைன் பண்ணாமலே எண்ணெயை உட்கொள்வது நல்லது என்று அதே மருத்துவ உலகமானது இப்பொழுது பிரச்சாரம் பண்ணி வருகிறது. அதே மாதிரி எத்தனையோ கருத்துக்களை சொல்லலாம். போன நூற்றாண்டிலே நல்லது என்று சொன்னது இந்த நூற்றாண்டிலே கெட்டதாகிறது. இந்த நூற்றாண்டிலே நல்லது என்று சொல்வது விரைவிலேயே சில பல ஆண்டுகளுக்கு பிறகு கெட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் துளங்குகிற தீர்மானங்கள், அசைந்து போகிற தீர்மானங்கள், ஆட்டம் காணுகிற தீர்மானங்கள். நமக்கு துளங்கா துணிவு தருகிற அறிவு இருக்கிறதே, துளி கூட ஆட்டம் காணாத உறுதியான துணிவு. அதன்படியான அறிவை பெற்றால் நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆர்ந்தடிமை ஆகின்றோம் நாராயணனார்க்கே, நாம் நாராயணனார்க்கே என்று ஒரு ஏ காரணத்தினாலே ஏற்பட்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது, அவருக்கு மட்டுமே நாம் அடிமை என்கிறது. அது துளங்கா துணிவு. சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது மாறப்போவதும் இல்லை, ஏற்கனவே சில நூற்றாண்டுகளுக்கு முன் மாறி இருந்ததும் இல்லை. இதுவரை நாம் துளங்கா துணிவு என்பதற்கு 8 கருத்துகளை முன்வைத்து அதிலே 4 கருத்துகளுக்கு நிறைய பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலிருந்து மேற்கோள் காட்டி அவற்றை வலியுறுத்தி கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சி துளங்கா துணிவு தரும் ஆமறிவால் ஆர்ந்து என்பது அடுத்த வாரம் தொடரும். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.